அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் 106வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் திண்டுக்கல் என்ஜிஓ காலனியில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறும்போது, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துள்ளது. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றிய பின்பு தேசிய கீதம் பாடப்படும். அதற்கு பிறகுதான் அவர் வழி அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆனால் சட்டமன்றத்தில் ஆளுநர் பேசி முடித்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து பேசினார். ஆளுநருக்கு தமிழ் தெரியாது என்பதால் பாதுகாவலரை அழைத்து என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு அதன் பின்னர் தனக்கு எதிராக பேசுகிறார் என தெரிந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியேறினார். வெளியில் சபாநாயகர் பேட்டி கொடுக்கும் பொழுது ஆளுநர் தேசிய கீதத்தை அவமானப்படுத்தி சென்று விட்டார் எனக்கு கூறினார். ஆனால் ஆளுநர் காருக்கு சென்றபோது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அவர் காருக்கு வெளியில் நேராக நின்று தேசிய கீதத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டுத்தான் காரில் புறப்பட்டு சென்றார். ஆனால் அதை பார்க்காமல் கூட சபாநாயகர் ஆளுநரை குறை சொல்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவிகேஎஸ் இளங்கோவன் மகன் இறந்துவிட்டார். எல்லோரும் வருத்தப்பட்டோம். அதிமுக சார்பில் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அனுதாபம் தெரிவித்து வந்தனர். இறந்த 5 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காமராஜர் விருதை வழங்குகிறார். மகனின் சமாதியில் ஈரம் கூட காயாமல் இருக்கும் நிலையில் அந்த விருதை பெற்ற இளங்கோவன் சிரித்துக் கொண்டிருக்கிறார். கருமாதி செய்யக்கூட 1 வாரம் 15 நாட்கள் ஆகும். ஆனால் அதற்குள் காமராஜன் விருதை ஸ்டாலின் கொடுக்க இளங்கோவன் சென்று வாங்குகிறார். அதற்குள் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? எடப்பாடி தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் பட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என பல்வேறு பத்திரிகைகளில் எழுதி கொண்டு வருகின்றனர். அதை பார்த்து இந்த தேர்தலை உடனே அறிவித்துள்ளனர். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாபெரும் வெற்றி பெற்றார், அதுபோல இன்றைக்கு உண்மையான அதிமுக எடப்பாடி தலைமையில்தான் உள்ளது என்பதை நிரூபிக்க ஸ்டாலின் அருமையாக வழிகாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக எடப்பாடி தலைமையிலான வெற்றி பெறுவதை ஸ்டாலின் அல்ல, வேறு யாரும் தடுக்க முடியாது. அவ்வாறு வெற்றி பெற்றதற்கு பிறகு நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லோரும் மீண்டும் வருவார்கள். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக ஆக வேண்டும் என அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும். அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேசினார்.